கண்ணு கவனிங்க, ஒரு கணித வகுப்பில் 20 குழந்தைகள் அளவுகோலையும் 17 குழந்தைகள் எழுதுகோலையும் 5 குழந்தைகள் இரண்டையும் எடுத்து வர மறந்து விட்டார்கள் எனில் எத்தனை குழந்தைகள்? 3 கேள்வி கேட்டுக்கிறாங்க, ரைட்டா? இது வரைக்கும் தான் கேள்வி, இது பதில். வீடியோன்றனால எழுத லேட்டாகன்னு ஏற்கனவே எழுதிட்டேன், சரியாடா அதுன்னு. இப்ப ஏவை என்ன எடுத்துக்கோ, அளவுகோல் எடுத்து வர மறந்து விட்ட குழந்தைகளின் கணக்கு. பீகணம் என்னது? எழுதுகோல் எடுத்து வர மறந்து விட்ட குழந்தைகளின் கணக்கு. அப்படி எழுதிக்கணும், என்ன கணக்கு? இப்ப இதை ரெண்டு முறையில போடலாம், ஒன்னு வெண்படம், இன்னொன்னு என்ன பாருங்களா. இப்ப வெண்படத்துல போறதா இருந்தா எப்படி போடலான்றது நல்லா கவனிங்கதான். இப்ப இது ஏ கணம், இது என்னது? ஏ. இது என்னது? ஏ என்னன்னு சொல்லியிருப்போம், அளவுகோல். பீகணம் என்னது? எழுதுகோல். எழுதுகோல் கவனி. இப்ப எந்த பகுதி மட்டும் தவறு, அதுக்காக எல்லோ கலர்ல வருதா? கரெக்டா கரெக்ட் இல்லையா? இதுதான் கரெக்டா கரெக்ட் இல்லையா? இப்ப இந்த பகுதி மட்டும் போது எதை நீ கழிக்கணும்? 17 கழித்தல் 5. அப்ப என்னதான் ஆன்சரு? 12. அப்ப இதுக்குரிய விடை என்ன? அளவுகோலுக்கு. இது எழுதுகோலுக்கு 12. என்னடா கண்ண விடை? 12. எழுதுகோலை மட்டும் எடுத்து வர மறந்தவர்கள் ஈக்குவல்டு 12ன்னு எழுது. அடுத்தது பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க? அளவுகோலை மட்டும் எடுத்து வர மறந்தவர்கள். இது பாரு, வேற கலர் ரைட்டா கரெக்டா கரெக்ட் இல்லையா? மட்டும் மட்டும்னால என்னது? வித்தியாசம். இது என்னது ஆக்சுவலா? ஏ வித்தியாசம் பி. இது என்னது? பி வித்தியாசம் ஏ. இது என்னது? ஏ வெட்டு பி. சரியாடா கண்ணு? அப்ப இங்க என்ன பண்ணணும்? 20ல இருந்து எதை கழிக்கணும்? நீங்க 5 கழிக்கணும். 20 கழித்தல் 5 எவ்வளவுடா கண்ணா? 15. அப்ப ரெண்டாவது கேள்விக்கு என்ன விடை? 15. அளவுகோலை மட்டும் எடுத்து வர மறந்தவர்கள் எத்தனை பேர்? 15. வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. கணக்கு வகுப்புனால எல்லாரும் தானே, ஒன்னா இது இல்லை, எதாவது ஒண்ணுதானே சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? எதெல்லாம் கூட்டணும் நீங்க? 13 கூட்டல் ரைட்டா 12 5 கூட்டல் 5. இப்படி எங்க எடுக்கலாம், எப்படி வேணாலும் கூட்டலாம். 13 இல்ல 15, சாரி 15 கூட்டல் 5 கூட்டல் 12 எவ்வளவுடா கண்ணு? 15 அஞ்சோ 20, 20 பன்னெண்டோ 20 மன்னனை கூட்டினா 32. மூன்றாவது கேள்விக்கு என்ன விடை? 32 மாணவர்கள். புரியுதா? என்னது என்ன? ஏ சேர்ப்பு. இதைய ஃபார்முலாவில் செய்யலாமா? செய்யலாமா செய்யக்கூடாது? ஃபர்ஸ்ட் என்னது? எழுதுகோலை மட்டும். அப்ப என்னது? என்ன பி வித்தியாசம் ஏ. கரெக்டா அதுன்னு என்ன பி வித்தியாசம் ஏ. அப்ப எதுல இருந்து எதை நீக்கிறோம்? என்ன பி வித்தியாசம் என்ன ஏ என்ன பி எவ்வளவு? அதுல இருந்து எதை கண்ணு நீக்கணும்? 5. அப்ப எவ்வளவு வரும்? ரெண்டு ஆன்சரும் ஒரே மாதிரி தான். இது என்னது? 1. அடுத்தது ரெண்டாவது. இது என்னது? என்ன வித்தியாசம் எடுத்துருக்கோம்? நம்ம அளவுகோல் எடுத்துருக்கோம். அப்ப எதுல இருந்து நீக்கணும்? என்ன வட்டத்திலிருந்து வித்தியாசம் என்ன ஏ வெட்டு பி. என்ன ஏ எவ்வளவு? வித்தியாசம் எவ்வளவு கழிக்கணும் நீங்க? அப்ப எவ்வளவு? ரெண்டாவது கேள்விக்கு விடை வந்துருச்சு. அடுத்த மூணாவது என்ன கேட்டிருக்காங்க? என்ன கேள்வி கேட்டு வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 32. ரெண்டு கரெக்டா வருதா? புரியுதா புரியலையா?
பதினஞ்சு கூட்டல் அஞ்சு கூட்டல் பண்ணு கட்டம் போடணும். கட்டம் போட்டுதான் கல்யாணம் கையில பாக்கணும். சரியா புரியுதா? புரியுது ரைட்டா? தேங்க்யூ.